லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ் இலக்கிய ஆர்வலர், தமிழ் மண் தமிழர் தொன்மை குறித்து தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரக்கூடிய பெரியாரிய சிந்தனையாளர் சூர்யா சேவியர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி விழாவாக தமிழக அரசு கொண்டாடுறாங்க. பெரியாரை மறுப்பவர்கள் என்று தமிழகத்தில் யாரும் கிடையாது. கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் இல்லாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பெரியாரால் பலன் பெற்றோம். பெண்ணிய அடிப்படையில், இடஒதுக்கீடு அடிப்படையில், மொழி உணர்வு என்கின்ற அடிப்படையில், வடக்கத்திய எதிர்ப்பு என்கின்ற அடிப்படையில் பெரியாரால் தான் பலன் பெற்றோம்னு ஏதாவது ஒரு வகையில் பெரியாரை பற்றி ஒரு நேரடி தொடர்பு கொண்டவர்களாக தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், ரெண்டு திராவிட கட்சிகள், எல்லோருமே தேமுதிக எந்த கட்சியுமே விமர்சிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பெரியார் எதிர்ப்பை மூலதனமாக கொண்டு இயங்குகிற ஒரு கட்சியாக இருக்குது. அதுலேயும் கூட அண்ணாமலை முருகன் போன்றவங்க பெரியாரை விமர்சிப்பது கிடையாது, தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிப்பது கிடையாது, வானதி சீனிவாசன் விமர்சிப்பது கிடையாது, பொன் ராதாகிருஷ்ணன் கூட எனக்கு தெரிஞ்சு பெரியாரை பற்றி கடுமையாக விமர்சிப்பது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் போன்ற அமைப்பினர் இப்போ பெரியார் பிறந்தநாள் வர்றதுனால இந்த விவாதத்தை கேட்குறேன். இந்த திராவிட இயக்கத்தால் தமிழர்கள் தங்களுடைய மொழி மற்றும் அடையாளத்தை இழந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ திருப்பி வச்சுருக்கிறாங்க. பெங்களூர் குணா வச்சு அந்த குற்றச்சாட்டை மீண்டும் வைக்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க, அது உங்களை போன்றவர்கள் அதை விளக்கம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். திராவிடர் கழகம்னு ஏன் அவர் பேர் வைக்கிறாரு? தமிழர் கழகம்னு வைக்க வேண்டியதானே. பெரியார் ஒரு கன்னடருங்கனால தான் ஒரு சேஃப்டிக்கு திராவிடர் கழகம்னு வச்சுக்கிட்டாரு. தமிழர் கழகம்னு வைக்க சொல்லி சோமசுந்தர பாதிரியார் உட்பட பலர் கேட்டுக்கொண்ட போதும் அவர் கேட்டுக்கல. இப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்து அவங்க தொடர்ச்சியாக பேசி வர்றாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? அதாவது தொல்காப்பியத்தை எடுத்தல், செந்தமிழ் நாடு என்பது பன்னிரு நிலம் என்று வரையறுக்கும். நன்னூல் எடுங்கள், அதுவும் பன்னிரு நிலம் தான் செந்தமிழ் நாடு என்று வரையறுக்கும். இந்த பன்னிரு நிலம் என்பது எது என்று நீங்கள் தொல்காப்பியத்திலும் சரி நன்னூலிலும் சரி விளக்கங்கள் சங்க இலக்கியங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, குடகு, இவையெல்லாம் இணைந்த பகுதியாகத்தான் அந்த பன்னிரண்டு நாடுகள் என்பது பிரிக்கப்படுது. செந்தமிழ் நாடு பன்னெண்டு நாடு என்பது இதுதான் பிரிக்கப்படுகிறது. நீங்க வந்து என்னன்னா, தமிழிலிருந்து வெளியேறி பிரிந்து சென்ற ஒரு மொழி சமஸ்கிருதத்தோடு இணைகிற பொழுது அது கேரளத்தில் மலையாளமாக மாறுகிறது. அதே தெலுங்கு பகுதியில் சமஸ்கிருதத்தோடு இணையும் பொழுது அது தெலுங்காக மாறுகிறது. கன்னடமும் அதே போலதான், எல்லாம் சமஸ்கிருத கலப்பிற்கு உள்ளானது. ஆனால் தமிழ் மொழி என்பது சமஸ்கிருத கலப்பிற்கு உள்ளாகாது. நீங்க இங்கிருந்து பிரிந்து சென்ற சகோதரர்களாக அவர்களை பாவிக்க வேண்டும். அதாவது இங்கிருந்து ஒரு மொழி போயிருக்கு, ஆனால் எங்கிருந்தோ வந்து சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டு பேசக்கூடியவர்கள் மூத்த தமிழர்கள் என்பதும், இவர்கள் தங்களது சகோதரர்களாக இருந்து பிரிந்து சென்றவர்கள், அவர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து போன ஒரு மொழியை அவர்களை விரோதிகளாக பார்ப்பதும் என்பதிலிருந்துதான் திராவிட தமிழ் என்ற அரசு அடையாளம் என்பது வருகிறது. நீங்க வந்து தமிழர் நிலம் என்பது என்று சொன்னால் அது ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் இணைந்த ஒரு பகுதி என்பதுதான் தொல்காப்பியம் வரையறுக்கக்கூடியது. இவர்கள் தொல்காப்பியத்தை ஏற்றார்கள் என்று சொன்னால் இதையும் ஏற்க வேண்டும். நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், இந்தியா முழுமையுமே தமிழ் பேசப்பட்டது, அது நாகர்களால் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழிதான். அண்ணல் அம்பேத்கர் என்ன செய்திருக்கிறார்? வரையறை செய்து வைத்துட்டு செஞ்சிருக்கார். அப்ப இந்தியா முழுமையுமே அங்கிருந்து வந்தவர்கள், இந்தியா முழுமையுமே திராவிட நாடுதான். திராவிட நாடு என்பது இந்தியா முழுமையும் இருந்த ஒரு நாடுதான். அந்த நாட்டில் உள்ளே நுழைந்தவர்கள் ஆரியர்கள் என்று வரையறுக்கப்பட்டார்கள். நீங்க திராவிடம் தமிழம் என்ற இரண்டு சொல்லாடல் குறித்து தேவநேய பாவாணர், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் இரண்டும் ஒன்றே என்றுதான் வரையறை செய்கிறார். இந்த சொல்லாடல்களுக்குள் நின்று பேசி கொண்டிருப்பது வந்து இருக்குல்ல, இது தமிழா திராவிடமா என்று பேசுவனா, ரெண்டும் ஒன்றுதான், அதில் ஒன்று மாற்றமே இல்லை. தமிழா திராவிடமா என்றால் ரெண்டும் ஒன்றுதான். தேவநேய பாவனரை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களே, தேவநேய பாவனரை ஏற்றுக்கொள்றாங்களே, ஆனா பெரியாரே தேவநேய பாவனர் தான் தமிழும் திராவிடமும் ஒன்று என்று பேசுகிறார். அவர் தான் தமிழும் திராவிடம் என்று ரெண்டும் ஒன்று என்று வரையறை செய்த எழுதி வைத்திருக்கிறார். ஆதாரத்தை அவர்கள் எடுத்து படித்து பார்க்கட்டும். தேவநேய பாவாணர் அப்ப தப்பான ஆள்னு வேணா அவங்க சொல்லிட்டு போட்டோம். ஆனா நீங்க இதை விட முன்னாடி கிபி 480 480 இன்னையிலிருந்து ஒரு 1500 முன்னாடி திராவிடம் என்பது இன்றைக்கு உருவான ஏதோ அரசியல் கட்சிகள் சார்ந்து உருவான பெரியார் உருவாக்கிய சொல்லல்ல. மதுரையில் திராவிட சங்கம் இருந்தது.
மதுரையில் இருந்த திராவிட சங்கம் என்பது பார்ப்பன எதிர்ப்பின் அடையாளமாக மதுரையில் திராவிட சங்கம் என்பது செயல்பட்டது. எப்ப? கிபி 480ல். யார் உருவாக்குனா? புலவர்களா? தமிழ் புலவர்களா? ஆமா, அதாவது என்னன்னா அவர் நந்தி என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம், மதுரை திராவிட சங்கம், அதுக்கு பேரு திராவிட சங்கம். அங்குதான் தமிழ் நூல்கள் என்ன செய்யப்பட்டது, நீங்க வந்து மொழிபெயர்க்கப்பட்டது, மாற்றப்பட்டது, எல்லா வேலைகளுமே அப்ப நடந்தது. மதுரை தமிழ் சங்கம் என்று இப்போது சொல்றாங்கல்ல, அது இந்த சங்கத்தினுடைய பின்னாடி வந்த வெர்ஷன் தான். நீங்க வந்து அந்த 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 வரலாறை கிபி 480ல் இருந்து அந்த வரலாறு தொடங்குது. அன்னைக்கு பெரியாரா இருந்தாரு, அன்னைக்கு வேற யார் இருந்தார், பார்ப்பனர்களுக்கு எதிரான சொல்லாக திராவிடம் என்ற சொல் என்ன செய்யப்பட்டது, வரலாற்றில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய திராவிடம் தமிழ் என்பதெல்லாம் இவர்கள் வந்து, நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு தான் இவர்கள் வரையறுக்கிற தமிழ்நாடா? அந்த தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ வரையறைகள் இருக்கிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை. வடவேங்கடம்னா என்னது? ஒன்னு இமயமலையவும் சொல்லலாம், இல்ல திருப்பதியவும் சொல்லலாம், அங்கேதான் வெங்கட பெருமாள் இருக்கிறார். நீங்க வந்து தென்பெண்ணை ஆறு இருக்கிறது, தென்பெண்ணை ஆறு உற்பத்தி ஆகி பெண்ணை ஆறு, அது தென்பெண்ணை எங்க வருகிறது, இங்க வந்து கடலூர்ல மஞ்சக்குப்பத்துல கலக்குது, அதே இடத்துல இருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய வடபெண்ணை ஆறு, அந்த வடபெண்ணை ஆறு கலக்கக்கூடிய இடம் எது? நல்ல தமிழ் பேர்ல இருக்கு, நெல்லூர்னு பேர் இருக்கு. நெல்லூர் என்பது தமிழ் பேர் தான். இன்றைக்கு அது ஆந்திராவில இருக்கு. கடப்பை தான், கடப்பா அல்ல, தமிழ் பகுதி தான் அதுவும். தமிழ் நிலப்பரப்பு என்பது நான் இன்றைக்கும் சொல்கிறேன், தொல்காப்பியம் வரையறுத்த அதுதான். நீங்க வந்து அது என்ன செஞ்சு மூணாறுன்னு இருக்கு, மூன்று ஆறுகள் இணையக்கூடிய, நீங்க ஆந்திராவில் அதை கேரளாவில் வந்து அதை புலா புலான்னு சொல்லுவாங்க, அதே தெலுங்குல ரேவுன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் மங்கள் ரேவுன்னு ஊர் பேரெல்லாம் இருக்கு, ரேவுனா ஆறு. நீங்க இந்த மாதிரி வந்து அவர்கள் உச்சரிப்பில் தான் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழி என்பது உருவாகிறது. அவர்கள் நம்மளது அண்ணன் தம்பி சகோதரர்கள், அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். அவர்கள் மலையாளிகளோ கன்னடர்களோ தெலுங்கர்களோ நம்மை எதிர்த்தால், நீ என் சகோதரன், என்னையே எதிர்க்கிறாய் என்ற சகோதர விமர்சனம் வைக்க வேண்டும், எதிரியாக பார்க்க கூடாது. மாறாக சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்கள் மூத்த தமிழர்கள் என்று தேவனைய பாவாணர் எங்கே சொன்னாரு, வீரன் சுந்தரலிங்கம் எங்கே சொன்னாரு, முத்துராமலிங்க தேவர் எங்கே சொன்னாரு, காமராஜர் எங்கே சொன்னாரு, கைய கையே தூக்கி பேசினா உண்மையாயிருமா? தீரன் சின்னமலை சொன்னாரா? இல்ல, நான் கேக்குறேன். இல்ல, அவர் ஒரு இப்ப சமீபத்துல பேட்டி நீ கூட பாத்துருப்பீங்க, முத்துராமலிங்க தேவர் ஆரியன் திராவிடமும் தமிழருக்கு பகைன்னு அவர் சொன்னதா இவர் சொல்றாரு? முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரா? முத்துராமலிங்க தேவர் எங்க சொன்னாருன்னு சொல்ல சொல்லுங்க. நேதாஜி அவர் நடத்திய பத்திரிகையினுடைய ஒன்னாம் பாகத்துல இருந்து கடைசி பாகம் எங்களிடம் இருக்கிறது. அவர் நடத்திய நேதாஜி பத்திரிகை எந்த இடத்தில் சொன்னார்? இவர் முத்துராமலிங்க தேவரையும் காமராஜரை பற்றி பேசுகிறார் அல்லவா? நான் சீமானுக்கு நான் கேட்கிறேன், முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் இருந்த அரசியல் விவகாரங்களை உன்னால் மேடை போட்டு பேச முடியுமா? நான் கேட்கிறேன், முத்துராமலிங்க தேவரை ஒரு ஜாதியத்தினுடைய அடையாளமாக கட்டமைத்தவர் காமராஜர் என்ற விமர்சனங்க இருக்கா இல்லையா? அதை பேசுவதற்கு தைரியம் இருக்கா? நான் கேட்கிறேன், அவர் பின்னால் ஜாதிய தலைவராக அடையாளம் காணப்பட்டார். யாரு? முத்துராமலிங்க தேவர். அந்த ஜாதிய கூட்டிற்குள் காங்கிரஸை உடைத்து அது என்ன கட்சி? இந்த ஃபார்வர்டு பிளாக். இந்தியாவிலேயே காங்கிரஸை முதல்ல உடைத்தவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் உடைச்சி ஃபார்வர்டு பிளாக்கை துவக்குகிறார். காங்கிரஸ் கட்சியவே நீ உடைச்சிட்டியா என்று சொல்லி அவரை ஜாதிய கூட்டிற்குள் கொண்டு போய், அவர்தான் சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு மக்களால் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர். முத்துராமலிங்க தேவருக்கு மறுபக்கங்கள் உண்டு, அதை மறுக்க இயலாது. அவர் ஜாதிய தலைவராக கட்டமைப்பதில் காமராஜரின் பங்கு முக்கியமானது என்ற விமர்சனத்தை சீமான் பதில் சொல்ல வேண்டும். ஒரே நேரத்துல நான் துடிச்சு வரைஞ்சுப்பேன், பழைய கட்சியை முடிப்பேன்னா போய் ராமநாதபுரத்திலும் திருநெல்வேலியில் நின்று பேசிப்பாரு. ரெண்டையும் சும்மா அடிச்சு விட வேண்டியது, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. இவர் சொல்றதா வரலாறு? பெரியாருக்கு 100 கோடியில் சிலை வைக்க போகிறார். 100 கோடியில சிலை வைக்க போறாங்களா? உண்மையாது? முதல்ல நீ எதையுமே பாக்குறது இல்ல, பொய்யான தகவலை ஏன் பரப்ப வேண்டும்? 100 கோடி மதிப்பீட்டில் ஒரு பூங்கா அமைக்கப்படுகிறது, அதில் ஒரு சிலை வைக்கப்படுகிறது, அதான உண்மை. அது கூட அரசாங்கம் செலவழிக்கல, அது ஒரு தனியார் அமைப்பு செயல்படுறாங்க. இதெல்லாம் எதையுமே பாக்குறது இல்ல, வந்து நின்றுகிட்டு என்ன செய்ய வேண்டியது? பொய்யான பரப்புரைகளை, ஒரு கட்சி தமிழ்நாட்டின் பொய்யான செய்திகளை பரப்புகிறது என்றால் சூர்யா சேவியர் போன்றவர்கள் வரலாற்று அடிப்படையில், மொழியியல் அடிப்படையில், தொல்லியல் அடிப்படையில் கன்னடம் தமிழ் இது எல்லாம் வந்து என்ன, ஒரு காலத்துல தமிழ் தானே எல்லாத்துக்கும்,
வடமொழி சேர சேர பிரிஞ்சிருக்கு, இது அடிப்படையான மொழி ஆய்வு, இதையே இவங்க இப்படி பேசுகிறாங்கங்கிறீங்க. அவர்கள் வந்து பெரியாரே வந்து தன்னை கன்னடர்னு சொல்லிக்கிட்டாரு, அதாவது மலையாளியான டிஎம் நாயர் அவர்களும் கன்னடரான நானும் தெலுங்கரான தியாகராய செட்டியார் நாங்கள் மூன்று பேர் சேர்ந்தானே தமிழனுக்காக பாடுபட்டோம் அவரே இப்படி சொல்றாரு அப்படின்னு, அது பெங்களூர் குணா சொன்ன பரப்புன விஷயம் தான் அது. அப்படியே சொல்லட்டும், அவர் எந்த இடத்துல இருந்து சொன்னார், நாங்க எல்லாரும் சேர்ந்ததுதான்யா, தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது இது, நீங்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் பூரா பாப்பானுக்கு சொம்பு பிடிச்சிட்டு அழகிறீங்க, சொக்கு பிடிச்சிட்டு அழகிறீங்க, நாங்க தான் அதுக்காக போராடுறோம்னு அவர் அந்த டோன்ல சொன்னதாக. நீங்க பெங்களூர் குணாங்கிற நபர் இருக்கார்ல, என்ன குணா, சாமுவேல்னு சொல்லு, உன் பேர சாமுவேல்னு சொல்லு, பெங்களூர் குணா யாரு, கத்தோலிக்க அமெரிக்காவில இருந்து பணத்தை வாங்கிட்டு இங்க உட்காந்து நீ கலவரம் பண்ணுவ. நீங்க வந்து அதுக்கு ஐபேக்னு ஒண்ணு இருக்கு, கிறிஸ்தவ அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, இந்த கிறிஸ்தவ அமைப்பின் மூலமாக பாப்பார்களுக்கு சொக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆளு தான் பெங்களூர் குணா. பெங்களூர் குணாரா பேரு சாமுவேல்னு சொல்ல தகுதி கிடையாது, சீமானா பேரு சைமன் சொல்ல தகுதி கிடையாது, செந்தமிழனா பேரு செபஸ்தியான் சொல்ற தைரியம் கிடையாது. பேரை மாத்திக்கிற வேண்டியது, பாப்பானுக்கு சொக்கு பிடிக்க வேண்டியது, என்ன வேணாலும் பேச வேண்டியதா, ஒரிஜினலா பேசு, வரலாறை வரலாறாக பேசு. நான் பெங்களூர் குணாவிற்கு கேட்கிறேன், திராவிடத்தால் வீழ்த்தோம் என்று சொல்கிறாயே, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகத்தை எழுதியவர் அந்த பெங்களூர் சாமுவேல், குணான்னு சொல்லாதீங்க, பெங்களூர் சாமுவேல். பெங்களூர் சாமுவேலிடம் பகிரங்கமாக நான் கேட்கிறேன், பெங்களூர் சாமுவேல் வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசணும், திராவிடத்தால் இவர்கள் அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் வரலாறு என்ற பெயரில் இல்லாத, நான் சார் நான் கேட்கிறேன் சார், இப்ப என்ன சொல்றாரு, அனைத்து சாதியும் அர்ச்சகர், அனைத்து சாதியும் அர்ச்சகர்ல சீமான் என்ன சொல்றாரு, நாயக்கர் காலத்துல, நாயக்கர் காலத்தில் ஜாதி என்ன செய்யப்பட்டது இங்க நிலைநிறுத்த, அதான் உண்மை. அப்ப 10ஆம் நூற்றாண்டுல சேர சோழர்கள் காலத்துல இடங்கை பிரிவு 96 சாதி, வலங்கை பிரிவு 96 சாதி கலவரம் பண்ணி சோழர்களுடைய ராஜ்யம் வீழ்ந்ததே இடங்கை வலங்கை பிரிவு கலவரத்தில் என்ற ஆய்வுகள் இருக்கிறது, பாடங்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அப்ப என்ன வேணாலும் ரோட்ல வந்து நின்று பேச வேண்டியது வரலாறு என்ற பெயரில். அப்ப இவர்கள் சொல்லுவது முழுவதும் எதுவை கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால், சமஸ்கிருதம் பேசக்கூடிய பார்ப்பனர்கள் மூத்த தமிழர்கள், ஆனால் இங்கேயே 500 ஆண்டு காலம் 600 ஆண்டு காலம் அவர்கள் மலையாளிகளாக கன்னடர்களாக தெலுங்கர்களாக அவர்களுக்கு அந்த மொழியே தெரியாமல், ஆனால் பிறப்பாடு அந்த பகுதியில் பிறந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் எல்லோரும் தமிழர் விரோதிகள் என்று கட்டமைப்பது எந்த வகையில் நியாயம், அவர்கள் முஸ்லிம்கள் என்று கட்டமைக்கிறார்கள், இவர்கள் தெலுங்கர்கள் என்று கட்டமைக்க முயல்கிறார்கள், வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய எல்லா மக்களுக்குமான அரசியலை பேசுவதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள், இவர்கள் பேச மறுக்கிறார்கள், இவர்கள் எங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பது இதுதான். என்னை பொறுத்த மட்டிலும் தமிழ் தேசியம் என்று இங்கு இந்த மண்ணிலே பேசிக் கொண்டிருப்பது அனைத்துமே இந்துத்துவாவினுடைய தமிழ் வடிவம்தான், அதற்கும் இதற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பாசிசத்தினுடைய உட்கூறாக இங்கே சீமான் இருக்கிறார், இந்தியா முழுவதும் சங்கிகள் இருக்கிறார். அதே போல எல்லை போராட்டத்திலையும் பெரியாருடைய பங்களிப்பு தொடக்கத்தில் இருந்தது, அதற்கு பிறகு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. மாப்பூசி போன்றவர்கள் தான் போராடினாங்க, இங்கிட்டு ஜீவானந்தம் போராடினார் தெற்க கன்னியாகுமரி சைடு, ஆனால் திராவிட கழகத்துடைய இது தொடக்கத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக வைக்கிறாங்களே. ஆமாம், 1870 1900 வரைக்கும் கல்லூரிகளில் 80% பார்ப்பனர்கள் படித்து கொண்டிருந்தார்கள், 80% பேர். அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எத்தனை பேர், 3% பார்ப்பனர்கள், இதான கணக்கு. 1921 செப்டம்பர் மாதம் தானே அரசாணை இன்னைக்கு தேதிக்கு தானே போடுறாங்க, முதல் இடஒதுக்கீட்டுக்கான அரசாணையை வெளியிடப்படுகிறது. 1912 அரசு அலுவலகங்கள் லிஸ்ட் எடுத்து படிச்சு பாருங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி. அதாவது எங்கிருந்து பெரியார் முரண்படுகிறார், பெரியார் யார், பெரியார் யார் என்றால் ஒற்றை வரியில் சொல்லலாம், காந்தியமும் வேதியமும் கைகோர்த்த போது அதன் ஆவேச எதிர்வினையாக வெடித்து கிளம்பியவர் பெரியார் அம்பேத்கர். காந்தியமும் வேதியமும் நால்வர்ண வேதியமும் கைகோர்க்கிறார், கைகோர்க்கிற பொழுது நால்வர்ண தர்மத்தை பெரியார் காந்தி தூக்கி பிடிக்கிறார், அதிலிருந்து அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் முரண்படுகிறார்கள், வெளியேறுகிறார்கள். சமூகத்தில் பெரும்பான்மையான கூட்டத்தை வர்ண அடக்குகளாக எப்படி காந்தியார் மாற்றலாம் என்பதுதான் அவர்களுக்கு இடையில் நடந்த ஜீவானந்தத்தை போய் காந்தி 1927 சென்னை இங்கே வருகிறார், இங்கே இலங்கை செல்கிறார். இலங்கை செல்லும் போது மதுரை ரயில் நிலையத்தில் வந்து இறங்குகிறார். இன்றைக்கு நீங்க மதுரை ரயில் நிலையம் போங்க, 1927 காந்தி வந்த நினைவு ஒரு ஸ்தூபி வச்சிருப்பாங்க. அங்க வந்தவர் காரைக்குடி மெய்யப்ப செட்டியார் வீட்டில் போய் தங்குறாரு, தங்கிட்டு அதுக்கு முன்னாடி ஜீவா ஒரு கடிதம் எழுதுகிறார்,
நால்வர்ண அமைப்பு முறையை நீங்கள் ஏற்பதை நான் விமர்சிக்கிறேன். காரைக்குடி சிறாவயல் ஆசிரமத்தில் இருக்கிறார். அப்ப ஒரு கடிதம் எழுதுகிறார், மெய்யப்ப செட்டியார் வீட்டுக்கு வந்தவர்கிட்ட நாங்க நான் வந்து ஜீவாவை பார்க்கணும்னு காந்தியார் சொல்கிறார், நாங்க கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்கிறாங்க. இல்ல, நானே போய் சந்திக்கிறேன் என்று காந்தி ஜீவாவை வந்து காரைக்குடி சிறாவயல் ஆசிரமத்தில் சந்தித்த பொழுது 20 வயது ஜீவாவுக்கு. அன்றைக்கு ஜீவாவுக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டின் அடிப்படையில் தான் ஜீவா சுயமரியாதை இயக்கத்தில் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தில் வடக்கு அந்த எல்லை போராட்டத்துல, வடக்கு எல்லை போராட்டத்துல பெரியார் தொடக்கத்துல இருந்தாரு, அதுக்கப்புறம் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே, அதை கேக்குறேன். அவர் தான் சொல்லிட்டாரு, சமூக விடுதலை தான், முதலில் சமூக விடுதலை, அதன் பிறகுதான் அரசியல் விடுதலை. சமூக விடுதலைக்காக இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவனும் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவனும் அவன் பார்ப்பனியத்தின் கீழே அடியாளாக அங்கே என்ன கிடக்கான், அடிபட்டு கிடக்கிறான். அவனை உயர்த்துவதற்கு வெள்ளைக்காரர்கள் வந்து கல்வி கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை உருவாக்குகிறார்கள். எனவே வெள்ளைக்காரர்கள் இந்த பார்ப்பனியத்தை ஒழிக்கக்கூடிய வகை வரையில் அவர்கள் இங்கு இருக்க வேண்டும், எனக்கு சமூக விடுதலை தான் முக்கியமானது என்ற நிலைப்பாட்டை பெரியார் எடுக்கிறார். அந்த பெரியார் நிலைப்பாட்டை அப்படி எடுத்ததுக்கு பின்னாடி அவர் வெள்ளையர்களுக்கு ஆதரவான முறையில் பேசுகிறார். அவர் சமூக நீதி என்பதும் சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதி தான், மறந்துவிடக் கூடாது. அண்ணல் அம்பேத்காரோ தந்தை பெரியார், நீங்க வந்து கம்யூனிஸ்டுகள் கூட முதலில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், வெள்ளையனை எதிர்த்த நீண்ட போராட்டத்தில் ஈடுபடாதவர்கள் அவர்கள் வலதுசாரிகள் என்ற பார்வை அவர்களுக்கு இருந்தது, எனக்கு அது தெரியும். ஆனால் சமூக விடுதலைக்கான போராட்டமும் பொருளியல் விடுதலைக்கான போராட்டமும் இணைந்ததுதான் அரசியல் விடுதலைக்கான போராட்டம். அதில் வெள்ளையனை எதிர்த்த போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்தினார்கள், சமூக விடுதலைக்கான போராட்டத்தை அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நடத்தினார்கள், அதுதான் உண்மை. இந்த மூன்றிலையுமே பங்கேற்காத பார்ப்பனர்கள், வெள்ளையனுக்கு வெச்சாமரம் வீசிய பார்ப்பனர்கள் இந்த கேள்வி எழுப்பதில் எவ்வளவு நகைப்புக்குரியதா இருப்பாருங்க, அவர்களுடைய அடிவரடிகளை எழுப்புகிறார்கள். இல்ல, இந்த பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்றாங்க, நாங்க ஆரியத்தையும் எதிர்க்கிறோம் திராவிடத்தையும் எதிர்க்கிறோங்கிறாங்க. நாங்க ஒன்னும் ஆரியத்தை அணைத்து கொண்டு திராவிடத்தை எதிர்க்கல, அதையும் நாங்க எதிர்க்க தானே செய்யறோம். ஆரியத்தையும் நாங்க எதிர்க்கிறோம், ஏக இந்தியாவையும் எதிர்க்கிறோம், இந்த பாஜக பாசிச அரசு அதையும் நாங்க எதிர்க்க தானே செய்யறோம். அப்படி என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா, இந்தியா முழுவதும் தமிழர்கள் தமிழ் நிலம் தான், இந்தியா முழுமையும் தமிழ் நிலம் தான், நாகர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி தான், நாகாலாந்து, நாக்பூர், நாகப்பட்டினம், நாகர்கோயில் எல்லாமே தமிழர்கள் நிலம் தான். அவர்கள் முதலில் செய்ய வேண்டியது இந்தியாவுடைய பிரதமர் பதவிக்கு போட்டியிட வேண்டும். தமிழர் தமிழர்னா தமிழர்கள் இந்த நாட்டை ஆண்டது, அவர் போய் அங்கே கொடியேற்றினாரு, இங்கே கொடியேற்றினாரு, இமயமலையில ஏற்றினார்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, சீமான் ஆக வேண்டியது இங்க முதலமைச்சராக அல்ல, இந்தியாவையே அவர் மாற்ற வேண்டும் என்றால் பிரதமராக வேண்டும், மோடிக்கு எதிராக போட்டியிட வேண்டும். ஆரியர்களுக்கு எதிராக இவர்களா பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இடஒதுக்கீடு வேண்டாம் என்கிறார், இடஒதுக்கீடு வேண்டாம் என்கிறார், உள்ளாட்சி அமைப்பு வேண்டாம் என்கிறார். அவர் பேசுவது முழுமையுமே இடஒதுக்கீடு வேண்டாம் என்ற சொல்லில் அவர் பேசிய பேச்சை இருக்கிறது, இடஒதுக்கீடு தேவையில்லை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு என்ற பேச்செல்லாம் அவர் இடையிலடையில விட்ட போட்டுக்கிட்டே இருப்பாரு. இடஒதுக்கீட்டுல போய் ஏன் கை வைக்கிறாரு, இடஒதுக்கீடே குறைஞ்சிட்டு இருக்கிறது, எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவருடைய பேச்சு முழுமையும் நீங்கள் உற்று பார்த்தால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அவர்கள் தான் மோசமானவர்கள் என்ற கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள், இவர்கள் தெலுங்கர்கள் என்ற கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள், அவர்கள் ராமர் பொது கடவுள் என்பார்கள், இவர்கள் முப்பாட்டன் முருகன் என்பார்கள், அவர்கள் அவர்கள் வந்து மதம் பேசுவார்கள், இவர்கள் மொழி பேசுவார்கள், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் பாசிச வடிவம் தான், இந்த ரெண்டுமே பாசிச வடிவமாக இருக்கிற பொழுது அப்பப்ப ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறது. ஏன்னா நீங்க நாங்க ஆரியர்களையும் எதிர்க்கிறோம், ஆரியர்களை நீங்கள் எதிர்த்தால் பார்ப்பனர்கள் மூத்த தமிழர்கள் என்ற அடையாளம் எங்கிருந்து வருகிறது, நீங்க கேட்ட கேள்வி தானே பதில் சொன்னார். அவர் நீங்க கேட்ட கேள்விதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க இமயம் டிவி டிவியில பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க, அவர் சொல்றார் பார்ப்பனர்கள் மூத்த தமிழர்கள் என்கிறார், அது எங்க இருந்து வருது, அது ஆரிய குரலா என்ன குரல் அது, பார்ப்பனர்கள் மூத்த தமிழர்களாக எப்படி ஆக முடியும். நீங்க கன்னியாகுமரியா இருக்கட்டும், அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, திருநெல்வேலியில ஏழைய போல ஏம்பாங்க, கோயம்புத்தூர் போனீங்கன்னா எல்லா சாதியும் எல்லா மதமும் ஏங்கோ வாணுங்கோ போங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், கும்மிடிப்பூண்டியில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பச்சு இருந்துச்சு, நோக்கு நேக்கு தோப்படார், யார் சார் பேசுறா ஒரே மாதிரி, இது என்ன எவ்வளி, நான் கேட்கறேன் தமிழ் மொழியா, இவர்கள் தான் மூத்த தமிழர்களா, பார்ப்பனர்கள் மூத்த தமிழர்களா, சீமான் சொல்லட்டும், சீமான் ஆரிய சொத்து பிடித்து அதை மறந்து விடக் கூடாது,
என்னுடைய நேர்காணல தான் அதுக்கு அவர் பதில் சொன்னார். என்ன சொன்னாரு, தமிழ் பேசுகிற பார்ப்பனர்களை தமிழர் தானே தம்பி ஏத்துக்கணும், நீ தெலுங்கு பார்ப்பனரை எதிர்க்க மாட்டேன், தமிழ் பேசுற, அதாவது அவருக்கு வந்து சங்கர் அப்படிங்கிற ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் சங்கர் அப்பான்னு சொல்றாரு அவரு, அவரே எனக்கு அட்வைஸ் பண்றாரு, அவர் மாதிரி தமிழரை நான் தமிழ் பார்ப்பனரை நான் பாடுபடுவேன், அவங்களுக்காகவும் குரல் கொடுப்பேன் தான் சொன்னார். என் நேர்காணல் தெலுங்கே தெரியாது, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்கள் யாரு, தெலுங்கே தெரியாது சார், தெலுங்குலயே அவங்க அவங்க ஆந்திரா பூர்வீகமா இருக்கட்டும், 500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு காலத்துல இங்க வந்து குடியேறி இருக்கட்டும், அவங்க இங்க வந்தவங்களுக்கு இன்னைக்கு தமிழ் தெரியாது, இன்னைக்கு தெலுங்கு தெரியாது, மழை அவங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும், தெலுங்கு பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய தெலுங்கே தெரியாதவர்களை இவருக்கு இவர் என்ன வரையறை வைக்கிறாரு, இவர் தெலுங்கு இருந்தாலும் வரையறை வைக்கிறாரு, அப்புறம் பார்ப்பனர்கள்னால சமஸ்கிருதம் இருந்தாலும் மூல மொழி, நான் என்ன கேட்கிறேன், சமஸ்கிருதம் தெரியாத பார்ப்பனர்களை காட்டுங்க பாப்போம் தமிழ்நாட்டுல, நான் சமஸ்கிருதம் தெரியாத பார்ப்பனர் நான் கேட்கிறேன், இந்த இது இருக்குல்ல நம்ம அந்த என்ன புத்தகம் அந்த இது மனு தர்மம், மனு தர்மத்தை நீங்க வாவேசு ஐயர் தமிழ் தாத்தா வாவேசு ஐயர் எல்லா நூலையும் தமிழில் மொழிபெயர்த்தார், ஏன் மனு தர்மத்தை மொழிபெயர்க்கல, ஏன் மனு தர்மத்தை மொழிபெயர்க்கல, அவருக்கு மனு தர்மத்தை மொழிபெயர்க்க திருலோக சீதாராம் என்கிற ஒரு நபர் தான் அதுக்கு பின்னாடி புதுக்கோட்டைக்கு பக்கத்துல உள்ளவர், அவர் தான் வந்து அதை தமிழ்ல மொழிபெயர்த்தார். ஆக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் கட்டமைப்பு முழுவதுமே அதாவது ஒரு சிறுபான்மை பெரும்பான்மையை அடக்கி ஆள்வதற்காக பெரும்பான்மைக்கு நாக்குல தேனை தடவக்கூடிய என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். நான் இப்போதும் சொல்கிறேன், தமிழும் மலையாளமும் கன்னடமும் தெலுங்கும் சேர்ந்ததுதான் செந்தமிழ் நாடு, அது தொல்காப்பியம் வரையறுத்தது, நீங்க தமிழ் நிலம் என்று முதலில் இதையாவது அங்கீகரியுங்கள், இந்தியா முழுவதும் தமிழ் நிலம் என்கிறார் அம்பேத்கர், நீங்க இந்தியா முழுவதும் தமிழ் நிலம் என்றால் தமிழ் நிலத்திற்கான போராட்டம் தமிழ்நாட்டிற்குள் மட்டும் நடப்பதல்ல, கருணாநிதி என்ற குடும்பத்திற்கு இடையில் நடப்பதல்ல, இந்தியா என்ற நிலத்தை மீட்க வேண்டுமானால் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே நம்ம இதுல இமயமலையில வந்து இன்னைக்கு நம்ம கிராதகன் ஒரு பேரை வடிவேல் பயன்படுத்துகிறார், கிராதகன் சொல்ற கிராதகன் யாரு சார், கிராதகன் அங்க வந்து பன்றியை குலக்குறியாக கொண்டு ஆரியர்களுக்கு எதிராக போரிட்ட அந்த இனக்குழு இருக்குல்ல, அந்த இனக்குழு தலைவன் தான் சார் கிராதகன், ராமாயணத்துல இருக்கு சார் அசுரனா காட்டியிருக்கிறாங்க, ஆனா நம்ம கிராதகன் சொல்றோம், நீங்க அங்கிட்டு போங்க எகிப்துல பிரமிடு என்கிறார்கள், பிரமிடு என்கிறார்கள், அது என்ன சொல்லு சார், புறம் இடுதல், புறம் இடுதல், ஒரு சுடுகாட்டில் கொண்டு போய் பிணத்த புறம் இடுதல் சார் பிரமிடு என்று ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, தமிழ் அதையும் தாண்டிய மொழிதான், அந்த நிலப்பரப்பு இன்னும் விரிவானது, தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இங்கனக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து தமிழ்நாட்டை காக்க போறேன், அதை செய்ய போறேன், மருத்துவக் கல்லூரி தமிழன் வந்து ஒரு அகண்ட நிலத்திற்கு சொந்தக்காரன், அவனையே இவ்வளவு குறு இவ்வளவு இவ்வளவு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒடுக்குறீங்க அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் கேட்கிறேன், மைசூர் கிடையாது சார், மைசூர் கிடையாது, மகிஷூர் அப்படின்னா எருமை, எருமை என்ற இடம் சார் அது, மைசூரை போய் முதல்ல எருமை ஊர் மாத்திட்டு வாங்க, நீங்க அங்க போய் மாத்துங்க எல்லாத்தையும், அதே போல நீங்க பல ஊர்களை சொல்ல முடியும், நீங்க வந்து இப்படி எல்லாம் வரலாறுகள் இருக்கிற பொழுது இந்தியா முழுவதும் தமிழ் நிலப்பரப்பாக இருக்கிற பொழுது சீமான் மோடிக்கு எதிராகத்தான் பேச வேண்டும், இங்க இருந்து பேசக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய நீங்க வந்து நான் கேட்கிறேன், தமிழ் மலையாளி தான் முதலமைச்சராக முடியும், கன்னடர் தான் முதலமைச்சராக முடியும், அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த ஊருக்காரர் சார், டெல்லியில முதலமைச்சரா இருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால் சண்டிகார்காரர் தானே, எத்தனை பேரை சொல்ல முடியும் தெரியுமா, வேறு மாநிலத்திற்காரர்கள் வேறு மாநிலத்தில் முதலமைச்சர், இது கூட போய் தான் சார் இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே, இவர் போய் தமிழ்ச்செல்வன் என்ற ஒருவருக்காக பிஜேபி வேட்பாளருக்காக போய் மும்பையில போய் ஓட்டு கேட்டார்ல சார், கேட்டா நான் தமிழருக்காக போய் நான் போய் என்ன செய்ய போனேன், பிரச்சாரம் பண்ண போனேன், சரி அவரை எதிர்த்து போட்டிட்ட நம்பிராஜன் தமிழரா தெலுங்கரா, அவரை ஏத்து ஒருத்தர் போட்டி போட்டார்ல, தமிழ்ச்செல்வனை ஏத்து போட்டி போட்டார்ல நம்பிராஜன், நம்பிராஜன் தமிழரா தெலுங்கரா, பதில் சொல்லிட்டு பார்ப்போம், எல்லாமே ஒரு அதாவது என்னன்னா இவர்கள் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்லுகள், இவர்கள் அதை எதிர்க்கிற மாதிரி, ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக, நீங்க நல்லா பாருங்க ராகவன் விஷயம் தமிழ்நாடு பூரா பட்டி தொட்டி எங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனா ராக பாஜக மேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது, பூஜை அறையவே மோசமாக மாற்றி விட்டார்கள் என்று, நீங்க பூஜை அறையில போய் தப்பு பண்ணிட்டாங்க, கடவுள் சார் கருப்பர் கூட்டம் சார், கருப்பர் கூட்டம் என்ன சார் செஞ்சாங்க, ஒரு பாட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க, அதான ஒரு பாட்டு இல்லாத பாட்டு அவங்க உருவாக்கலையில, ஒரு பாட்டு இப்படி இருக்கு, அந்த பாட்டை இப்படி இருக்கிறது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு கருப்பர் கூட்டம் அவர்கள் மேல் குண்டராக்கி போட்டீங்கல்ல, பூஜை அறையையே மோசமான முறையில் ஆட்சிய நபர் மீது என்ன சட்டம் போடணும்,
ராகவன் மீது என்ன சட்டம் போடணும், அது எப்படி அவருடைய தனிப்பட்ட விவகாரம் மாற முடியும்? அப்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது சீமான் புரிந்து வந்துருவார், வந்து அடியை ஏன் மேல அடிங்க, அந்த பக்கம் அடிச்சிடாதீங்க, அந்த பக்கம் சேதாரத்தை உருவாக்கிடாதீங்க. ஏன்னா அவர்களுக்காக அடி வாங்குவதற்காக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான் சீமான். அவர்கள் தவறு செய்வார்கள், அந்த தவறை மறைப்பதற்கு இவர் வந்து அடி வாங்குவார். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். பெரியார் பிறந்தநாள் அன்று பெரியார் தமிழர் இல்லை என்றால் வேறு யார் தமிழர் என்பதை உரைக்கும் விதமாக தமிழர் திராவிடர் இந்த அரசியல் வந்து ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற கற்பிதம். தமிழர் வெர்சஸ் ஆரியருங்கிறது தான் உண்மையான ஒரு அரசியலாக இருக்கணும், அதை மடைமாற்றுவதற்கு தான் அது நடைபெறுதுங்கிறத இலக்கியங்களிலிருந்து தொல்காப்பியங்களிலிருந்து இப்போது நடைபெறுகிற அரசியலிலிருந்து பெரியார்கிட்ட இருந்து தேவநாயப்பாவன்கிட்ட இருந்து பல்வேறு உங்களுடைய வாசிப்பு அனுபவங்களிலிருந்து ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. இடஒதுக்கீடு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்ணுரிமை, விதவை விவாகரத்து, விதவை மறுமணம், தாய்மொழி கல்வி, கட்டாய கல்வி, பள்ளிகளில் பெண்கள் ஆசிரியர்களாக வைப்பது, தேவதாசி முறை ஒழிப்பு, நிலச்சீர்திருத்தம், இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனைக்கும் மூல விதை. இந்தியாவிலேயே மாநில நலன் சார்ந்து ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற முதலில் அந்த சிந்தனை உதித்தது தந்தை பெரியாருக்கு தான். இன்னைக்கு திமுக என்ற கட்சி தான் இந்தியாவிலேயே மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட முதல் கட்சி. நீங்க பல்வேறு விஷயங்களை நீங்கள் பெரியாரில் இருந்துதான் என்ன செய்ய முடியும், துவங்க வேண்டும். பெரியார் நீங்க வந்து பெரியாரிலிருந்து எதை துவங்க வேண்டும் தெரியுமா? நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னாலும் பெரியார்ல போய் இறங்கிதான் போகணும், அதான் உண்மை. மதுரையில நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் பெரியார்ல இறங்கணும், இறங்கிதான் நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கடவுளை வழிபடுவதற்கு பருத்த காலத்தில் கூட அவர் என்ன செய்தார், கடவுளை வழிபடுவதற்கான வாசல் கதவை திறந்து விடு என்று போராடியவர். எனவே அவர் தான் கடவுளையும் பாதுகாத்தார், இவர்கள் கடவுளை பாதுகாக்கல. தந்தை பெரியார் தான் கடவுளை பாதுகாத்தார், தந்தை பெரியார் தான் மதத்தை பாதுகாத்தார். தந்தை பெரியாரிடம் நீங்கள் இறங்கினால் தான் மீனாட்சி அம்மனையை வழிபட முடியும். நன்றி, வணக்கம். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்துல இறங்கி இறங்கிதான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போக முடியும், கோயிலுக்கு போக முடியும். ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், நன்றி சார். ரொம்ப பல்வேறு தகவல்களை ரொம்ப சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் தந்திருக்கீங்க. நன்றி.